ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டை பாருங்கள். இந்த வீட்டில் இன்டீரியல் ஒர்க்கு ஃபுல்லாக நம்ம தான் பண்ண போகிறோம். இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்டர் மூலமாக நமக்கு கிடச்சிருக்கு. அவங்களோட பிளானுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நம்ம வேலை செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜன்னல் வரும், இங்கே ஒரு மெயின் டோர் வரும். அது சேஃப்டிக்காக வெளியில் ஒரு டோரு, உள்ளே ஒரு டோர்னு ரெண்டு டோர் போட போகிறோம். மரம் வந்து ஆல்ரெடி எடுத்து காய வச்சுருக்கோம். அதை பட்டறை கொண்டு வந்து தேர்ற சைஸில் நம்ம அதை வந்து இழைச்சி ரெண்டு பக்கமும் டோர் வர மாதிரி தட்டு போடுறோம். பாருங்கள், இந்த சைடும் வெளி சைடும் உள் சைடும் தட்டு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம், கரெக்டான பதத்தில் நல்லா காஞ்சிருக்கு. இந்த பீடிங்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து தட்டை வந்து நாங்கள் பீடிங்காக அறுத்து எடுத்துருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது கலர்லாம். மரம் ரெண்டு பக்கமும் தட்டு போட்டாச்சு. இந்த நிலவோட சைஸ் அளந்துக்கிட்டு இந்த கட்டையில் நம்ம வேலை செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், வெளியில் ஒரு டோரு, உள்ளே ஒரு டோரு, அதுக்கு தட்டு போட்டு வந்துருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தொலையை மார்க் பண்ணுறோம். தொலையை மார்க் பண்ணி ரெண்டு ஓட்டை வர மாதிரி இதில் செய்ய போகிறோம். எக்ஸ்ட்ரா உள்ள மரத்தை வந்து இந்த ஆரஞ்சு பிளேடு மிஷின், இது இதை வச்சு நம்ம துண்டு அடிச்சுக்கிறோம். துண்டு அடித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஓரத்துலேருந்து ஒரு மூஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டை கணத்தை மார்க் பண்ணி நம்ம வேலை செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த கட்டையினுடைய அகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு தொலை வர மாதிரி இதில் மார்க் பண்ணுறோம். அதை கீற்று கட்டி நம்ம தொலையடிக்க வேண்டியது தான். கீற்று கட்டி ஆச்சு. தொலையடிக்கும் போது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம அதில் ஓட்டையை போட்டுக்கிறோம். ஓட்டையை போட்டு நம்ம தொலை அடித்தோம்னாக்கா ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான். ஒரு ஓட்டையில் வந்து ரெண்டு ட்ரில் பிட் வச்சு ஓட்டையை போட்டு, ரெண்டு ஓட்டையை போட்டு எடுத்துக்கிறோம். அதுமாதிரி ரெண்டு ஓட்டைக்கும் ஓட்டையை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதை சுத்தம் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. இதே வந்துட்டு நம்ம நேரடியாக அப்படியே தொலை அடித்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதேமாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கீழ்ப்படியிலையும் மேல்படியிலையும் ரெண்டு ரெண்டு ஓட்டையாக நாலு ஓட்டை அடிக்க போகிறோம். மொத்தம் எட்டு ஓட்டை அடிக்க போகிறோம், ஒரு கட்டிக்கு ரெண்டு ஓட்டை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டையோட அகலத்தை வந்து கூறு மார்க் பண்ணுறோம். தேவையான உயரத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு கார்னரில் ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கட்டை கணத்தை வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதில் தட்டி எந்த அளவுக்கு போட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்றி ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு எவ்வளோ உயரம் தேவையோ அவ்வளோ உயரத்துக்கு வந்து கீழேயும் மார்க் பண்ணிக்கிறோம். கீழேயும் மார்க் பண்ணி அதே மாதிரி வந்து நாலு பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி அதை நம்ம மூளை கிராஸ் போட்டுக்கிறோம். பாருங்கள், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டு பக்கமே வந்து மூளை கிராஸ் போட்டுக்கிறோம். வெளியில் பார்க்கறதுக்கு எப்படிக்குதோ அதே மாதிரி தான் உள்ளேயும் இருக்கும். பாருங்கள், ரெண்டு பக்கமும் கூறு மார்க் பண்ணி வெட்டி எடுத்துருக்கோம். பாருங்கள், வெட்டி எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து காடி போடுறோம். காடி போட்டு நிலவு ஃபிட்டிங் பண்ண வேண்டியது தான். பாருங்கள் ஜாயிண்ட் எப்படி போட்டிருக்குன்னு. ஜாயிண்ட்டு போட்டு ஒரு ஆப் மட்டும் வச்சிட்டோம்னா எந்த சேக்கும் வராது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு தொலை ரெண்டு கூறு போட்டிருக்கோம். அது இல்லாமல் ரெண்டு பக்கமே வந்து நம்ம மூளை கிராஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா ஸ்ட்ராங்கும் வரும், நல்ல லுக்கும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். எடுத்து மாட்டி செட் பண்ணி பார்க்கலாம். நல்லா கரெக்டாகவே இருக்குது. ஜாயின்லாம் கரெக்டாக செட்டிங் ஆகுது. அப்படியும் கொஞ்சம் செட்டிங் ஆகலனா அதை நம்ம வெட்டி படிமணம் பண்ணிக்க வேண்டியது தான். ரெண்டு ஆப்பு மூளை மட்டம் வச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வெட்டி சேர்க்கணும். பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு.
அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வறு அகலத்துக்கே நம்ம நிலவு வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். செவ்வறு ஒரு அடி வருதுன்னா அதுவும் ஒரு அடி, அப்போ தான் வந்து வெளியில் திறக்கிற டோர் வெளி மட்டமாகவும் உள்ளே திறக்கிற டோர் உள் மட்டமாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதுவும் செட் பண்ணி பார்த்தாச்சு, சூப்பராக வந்திருக்கு. மேலே மட்டும் பார்த்தா பத்தாது, கீழே மூல கிராஸ் ஜாயிண்ட் கரெக்டாக சேர்ந்துக்குதான்னு பார்த்துடலாம். மூளை கிராஸ் பார்க்குறோம், ரெண்டும் ஒரே அளவில் கரெக்டாக இருக்குது. இப்போ கீழே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் கீழேயும் கரெக்டாக சேர்ந்துருக்கு, நல்லா சூப்பராக வந்துருச்சு இந்த நிலவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கழட்டி நல்லா ஃபெவிக்கல் போட்டு ஃபிட்டிங் பண்ண வேண்டியது தான். பாருங்கள் கழட்டியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்கலை வச்சு ஃபுல்லாக போட்டுக்க வேண்டியது தான். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபெவிக்கல் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறையா போட்டு க்ளோஸ் பண்ணும்போது மீதி உள்ளதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அதனால் வந்து ஃபெவிக்கலை மட்டும் கம்மி பண்ணக்கூடாது, நல்லா போட்டுடணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும். ஃபுல்லாக ஃபெவிக்கலை போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃபெவிக்கல் போட்டிருக்கோம் பாருங்கள். அதேமாரி நாலு தொலை குறுக்கும் ஃபுல்லாக ஃபெவிக்கல் போட்டுக்கலாம். அதோட வந்து இந்த பூஜை ரூம் நிலவு ஒன்று வைக்க போகிறோம், அவுட்ரு நிலவு ஒன்று வைக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மூல கிராஸ் தான், அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாருங்கள் எடுத்து செட்டிங் பண்ணியாச்சு, இவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். பசையை போட்டு ஃபுல்லாக பசையை போட்டு ஏற்றியாச்சு, ஆப் வச்சு டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக மூளை கிராஸ் பார்த்து கரெக்ட் பண்ணிட்டோம்னாக்கா ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக இருக்கணும், அப்போ தான் நிலவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் நல்லா டைட் பண்ணிவிட்டு மட்டம் அறுத்து சுற்றி வந்து கரையாக மருந்து உட் ப்ரைமர் இதெல்லாம் அடித்து தான் நம்ம ஃபிட்டிங் பண்ண போகிறோம், நிலவு வந்து வைக்க போகிறோம். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள்.